ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். பூசணிக்காயின்னு சொன்ன உடனே நம்ம எல்லார் ஞாபகத்துக்கும் சட்டுன்னு வர்றது திருஷ்டி சுத்தி உடைக்கிற விஷயம்தான். வெளியில இருக்க தீய சக்திகளை தூரமா துரத்தி அடிக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகளையும் தூரமா தூக்கி போடுற சக்தி பூசணிக்காய்க்கு உண்டு. பூசணிக்காயில ரெண்டு வகை உண்டு, ஒன்று சாம்பல் பூசணி, இன்னொன்று மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணியை திருஷ்டிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, சாம்பல் பூசணி தான் யூஸ் பண்ணுவாங்க. திருஷ்டி சுத்தி உடைக்கிறோன்றதுக்காக சாம்பல் பூசணி, மஞ்சள் பூசணிக்கு சத்துல சளைச்சது கிடையாது. இன்னைக்கு நம்ம மஞ்சள் பூசணி வச்சு தான் ரெசிபி பார்க்க போறோம். எக்கச்சக்க சத்துக்கள் இருக்க இந்த மஞ்சள் பூசணி இதய நோய் நெருங்காம இதயத்தை பாதுகாக்கிறதுலையும் தூக்கமின்மை பிரச்சனைக்கும் ஸ்கின் கேர்லையும் ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கிறது சொல்லியே ஆகணும். அழகு கலர்ல இருக்க இந்த மஞ்சள் பூசணியை அப்படியே சாப்பிடலாம், நல்ல ஸ்வீட்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம அழகு பூசணியை நல்ல அம்சமா டேஸ்டா ஸ்பாஞ்சியா ஒரு மஃபின்ஸ் ஆக்கி சாப்பிடலாம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மஞ்சள் பூசணி மஃபின்ஸ் பண்றதுக்கு 250 கிராம் மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம். இதை அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நல்ல மெலிசு மெலிசா கட் பண்ணி இதை இட்லி வேக வைக்கிற அந்த தட்டில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எந்த அளவு நல்ல மெலிசா கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இது பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக இருந்தால் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப் ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கரைஞ்சி வர்றதுக்கு டைம் ஆகும், அதனால் நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ அதை சேர்த்துட்டு அது கூட 60 கிராம் மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆரிய பாலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பூசணி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஜல்லடை வச்சு 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் ஈவனாக கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, தனியாக இருக்கட்டும். மஃபின்ஸ் மோல்டில் இந்த மாதிரி மஃபின்ஸ் அந்த பேப்பர் கப் இருந்தால் அதை உள்ளே வச்சுட்டு அதில் 1 கரண்டி இந்த மஃபின்ஸ் பேட்டரை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் அது வெந்து வந்தால் பொங்கி வழிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ஒரு முறை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது பூசணிக்காயில் செய்கிற மஃபின்ஸு, அதில் அந்த நம்ம நட்ஸு சேர்க்கலாம் நல்லா இருக்காது, அதனால் அந்த பூசணி விதையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே திரும்பவும் இந்த பாதாம் கட் பண்ணது அழகாக கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. என்ன வெந்து வந்தால் தனியாக வந்துடும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒரு அகலமான கனமான ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு அது 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு தட்டு மாதிரி வச்சு இதை 45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுப்போம். நல்ல சூப்பரான மஞ்சள் கலரில் நம்ம மஞ்சள் பூசணி மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாக வெனிலா ஃப்ளேவரில் லைட்டான பூசணி மணத்தில் நடுநடுவே கடிபடும் நட்ஸோட க்ரன்ச்சினஸ் சாப்பிட சாப்பிட பேரானந்தம் தான். பசங்களுக்கு பிடிச்ச மஃபின்ஸ் இப்படி நல்ல சத்தாக செய்து கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.